ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சோ இப்ப பிக்சர்ஸ் இருக்கு இல்லையா, பிக்சர்ஸ்ல இந்த மாதிரி படங்கள் கொண்டு வந்து ஒரு ஃபோல்டர்ல வச்சுட்டோம். ஏதோ வந்து நம்ம வீடியோவா மாத்த போறோம் அப்படின்றதுல இதுல ஒரு சின்ன வித்தியாசம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல ஃபர்ஸ்ட் எந்த படமோ அதை கிளிக் பண்ணிட்டு எடிட் அண்ட் கிரியேட் விண்டோஸ் 10ல இந்த மாதிரிதான், இந்த மாதிரி ஒரு மலை மாதிரி ஒரு சிம்பிள் போட்டோஸ் அப்படின்னு இருக்கும். சோ அதுல ஓபன் பண்ணீங்கன்னா இந்த எடிட் அண்ட் கிரியேட் அப்படின்னு இங்க வரும். அங்க போய் இங்க கிரியேட் எ வீடியோ வித் மியூசிக் அப்படின்னு இருந்ததுன்னா அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு செஷன் ஸ்டார்ட் பண்ணதுனால அது வந்து இங்க காமிக்குது. சோ நான் என்ன பண்றேன், இதையே வச்சுக்கிறேன். ஓகே கண்டினியூ அப்படின்னு கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு இப்ப இங்க வந்து கிளாஸ் ரூம் டெக்கரேஷன் ஐடியாஸ். உண்மையிலே இந்த ஐடியாஸ் எல்லாம் சூப்பரா தான் இருக்கு ஐடியாஸ். இதுலயும் பாத்தீங்கன்னா நீங்க வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணலாம், எல்லா போட்டோஸையும் இங்க ஒரு ஒரு போட்டோவா ஆட் பண்ணலாம். எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னா, இதுல போட்டோ மட்டும் இல்ல வீடியோவும் நீங்க வந்து ஆட் பண்ணலாம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆட் அப்படின்னு கொடுத்துட்டு ஃப்ரம் திஸ் பிசி அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த பிசில இருக்க போட்டோஸ காமிக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிக்சர்ஸ்லயே நம்ம இந்த கிளாஸ் ரூம் டெக்கரேஷன் ஐடியாஸ கிளிக் பண்ணி டபுள் கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிட்டு இத இங்க இருந்து இந்த படத்துல இருந்து ஷிப்ட் கையில அழுத்திக்கிட்டு, ஏன்னா அந்த ஒரு படம் நம்ம ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டோம், இது வரைக்கும் கிளிக் பண்றோம், ஓபன் அப்படின்னு கொடுத்துடுறோம். கொடுத்த உடனே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மேல ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இப்ப ஃபர்ஸ்ட் வந்தது பாருங்க, எல்லாமே வந்துருச்சு. இது ஆல்ரெடி டிக் செக் ஆயிருக்கு, டிக் ஆயிருக்கு, எல்லா படமும் டிக் ஆயிருக்கு. இங்க பாருங்க எல்லா படமும் டிஸ்க்ரால் பண்ணி பார்க்கணும். ஓகே இப்ப ரெண்டு ரெண்டு படம் வந்திருக்குல்ல, ஒரே படம் ரெண்டு தடவை ஏதாவது வந்திருக்கா பாருங்க, வந்திருக்கா, இந்த படம் வந்திருக்கு. இதை என்ன பண்றேன், அன்செக் பண்ணிடுறேன் ஒன்னே ஒண்ணு. சோ அதே மாதிரி இந்த ஆட்டுக்குட்டியும் வந்திருக்கு. ஓகே அன்செக் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்றேன், இது எல்லாத்தையும் அப்படியே பிளேஸ் இன் ஸ்டோரி போர்டு அப்படின்றத கிளிக் பண்றேன். இங்க நான் மவுஸ் ஓவர் பண்ணும் போதே பாருங்க மேல ஆட் செலக்டட் ஸ்டோரி போர்டு அப்படின்னு போட்டிருக்கு. இல்ல கண்ட்ரோல் என்டர் எடுத்தனாலும் டபக்குன்னு இதெல்லாம் போய் ஸ்டோரி போர்டுல விழுந்துரும். எது ஸ்டோரி போர்டு, இதோ இந்த இடம் தான் ஸ்டோரி போர்டு போட்டிருக்கு பாருங்க. சோ பிளேஸ் இன் ஸ்டோரி போர்டு அப்படின்னு நான் வந்து கிளிக் பண்ணிட்டேன். கண்ணு ஒண்ணு இதெல்லாம் ஓடி வந்துருச்சா. இப்ப இது எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா 3-3 செகண்ட் கொடுத்துருக்கும். இதை வந்து நான் ஒரு ஒரு செகண்டா கூட நான் வந்து என்ன பண்ணலாம், மாத்தலாம். வெறும் ஒரு செகண்ட் மட்டும் கடகட கடகட கடன்னு இது என்ன பண்ணும், படமா நமக்கு வந்துடும். சரி இது வந்து நான் என்ன பண்றேன், 1 செகண்ட் மாத்திர, 2 செகண்ட் மாத்திர, இது ஓகே. இதுல வந்து நிறைய படங்கள் இருக்க போகுது இல்லையா, 55 படம் இருக்கு. இதுல வந்து எனக்கு இவ்வளோ படம் வேண்டாம், கொஞ்சம் படம் எல்லாம் நான் எடுத்துடுறேன் அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு படத்தை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல ரிமூவ் இருக்கு பாருங்க, அதை டெலீட் பண்ணீங்கன்னா போயிடும் அவ்வளவுதான். சோ எதெல்லாம் உங்களுக்கு வேணாமோ அதெல்லாம் நீங்க என்ன பண்ணலாம், இந்த மாதிரி டெலீட் பண்ணிக்கலாம். இன்னொன்னு இந்த டெக்ஸ்ட்னு இருக்கு பாருங்க, இங்க இந்த இடத்துல டெக்ஸ்ட் வந்து ஒரு ஒரு இதுலயும் அடிக்கலாம். இப்ப இந்த பிக்சர் வந்திருக்கு இல்லையா, சோ இன்னும் 10 மினிட்ஸ் இருக்கு, அதுக்குள்ள நம்ம முடிச்சிடலாம். இந்த பிக்சர் இருக்கு, இதை நான் வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு இதுல டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்த உடனே இப்ப பாத்தீங்கன்னா இங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்பா நம்ம பண்ணலாம். அட்வென்ச்சர் அப்படின்னு கொடுத்தனா ஒரு விதமா இங்க வந்து இந்த இடத்துலதான் நான் வந்து டைப் பண்ணணும், டைப் யுவர் டெக்ஸ்ட் ஹியர் அப்படின்னு இருக்கும். மேல நான் காமிக்கிறது தெரியுது இல்லையா, அந்த இடத்துல இருக்கும். அங்க கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து நைஸ் ஒயிட் எங்க வருது பாருங்க, நான் டைப் அடிக்கிறது கிளாஸ். சோ இங்க ஸ்கிரீன்ல வந்துடும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்லைடுக்கும் இந்த அதே மாதிரி இந்த லெட்டர்ஸ் வந்து இங்க இருக்கணுமா இல்ல சென்ட்ரல்ல இருக்கணுமா இல்ல ரைட் சைட்ல இருக்கணுமா இல்ல லெஃப்ட் சைட்ல இருக்கணுமா இதெல்லாம் பாருங்க, நான் செலக்ட் பண்றதுல நடுவுல இருக்கணுமா அப்படின்றத நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். பாட்டம்ல இருக்கணுமா அப்படிங்கறத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். சோ டன் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா இது இந்த ஸ்லைட்ல இந்த மாதிரி வரும். சோ இந்த மாதிரி ஒன்னொன்னுக்கும் நம்ம வந்து என்ன பண்ணலாம், தலைப்பு கொடுக்கலாம், டெக்ஸ்ட் கொடுக்கலாம், டைட்டில் கார்டு வந்து ஆட் பண்ணலாம். எந்த இடத்துல நீங்க கிளிக் பண்ணிருக்கீங்களோ அதுக்கும் முன்னாடி வந்து என்ன பண்ணும், டைட்டில் கார்டு வரும். டைட்டில் கார்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த பாருங்க ஃபர்ஸ்ட் சேர்க்கறது, சாரி அன்பு பண்ணிடுறேன் இத,
இந்த இந்த ஸ்லைட கிளிக் பண்ணிட்டு எந்த ஸ்லைடுக்கு முன்னாடி உங்களுக்கு டைட்டில் கார்டு வேணுமோ அந்த ஸ்லைட கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து அதுலயும் என்ன பண்ணலாம் டெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் மாத்திக்கலாம் டெக்ஸ்ட் ஆட் பண்ணலாம் இப்போ நம்ம நார்மலா என்ன பண்றோம் சோ அட்வென்ச்சர்னு ஒன்னு இருக்கும் ஜாயின் ஒன்னு இருக்கும் இதுவும் நல்லா இருக்கும் இதுல வந்து நீங்க பேக்ரவுண்ட் கலர்ஸும் இந்த மாதிரி மாத்திக்கலாம் சோ மாத்திட்டோம்னா அது இன்னும் அழகா இருக்கும் வேற ஒண்ணும் இல்லை அதே மாதிரி இதுல வந்து நீங்க டெக்ஸ்ட் டெக்ஸ்ட கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் வந்துடும் சிம்பிள் லவுட் ஜாய் இந்த மாதிரி வரும் இந்த ஜாயில வந்து சென்ட்ரல்ல வச்சீங்கன்னா இந்த மாதிரி கலர் டைல்ஸோட வரும் இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் டைட்டில் அப்படிங்கறத எடுத்துட்டு லெட்டர்ஸ் டெக்கரேட் அவர் கிளாஸ் ரூம் அப்படின்னு போட்டுறோம் இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லைடு சோ இத டன் அப்படின்னு கொடுத்துறேன் ஃபர்ஸ்ட் வந்துருச்சு இது ஓகேவா அடுத்தது என்ன பண்றேன்னா ரெண்டாவதா கடைசியா நான் என்ன பண்றேன் லாஸ்ட் ஸ்லைடு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இங்க லாஸ்ட் ஸ்லைட கிளிக் பண்ணிட்டு ஆட் டைட்டில் கார்டு அப்படின்னு சொன்னா அதுக்கு முன்னாடி வரும் இல்லையா அதை வந்து நான் இப்படி பிக் பண்ணி இப்படி இப்படி டிராக் பண்ணி பின்னாடி கொண்டு வந்து வைக்கலாம் வச்சுட்டு இதுலயும் நான் என்ன பண்றேன் பேக்ரவுண்ட் மாத்திக்கிறேன் ரைட் எது வேணா பேக்ரவுண்ட் வச்சுக்கலாம் சோ நம்ம இஷ்டம் ஐயோப்பா பயங்கர பிரைட்டா இருக்கு ஓகே இந்த மாதிரி வச்சிடறேன் வச்சுட்டு டெக்ஸ்ட் டெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும் இதுல பூம் சினிமா போல்ட் ஃப்ரெஷ் அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இதுல கொடுத்துருக்கு சோ கார்ட்டூன் கார்ட்டூன் மாதிரி நான் வந்து அப்படின்னு சொல்லி கொடுக்கற கொடுத்துட்டு தேங்க்யூ அப்படின்னு கொடுத்துருக்கேன் ஓகே இப்போ டன் கொடுத்துட்டேன் இப்ப லாஸ்ட் ஒரு டைட்டில் கார்டு ஃபர்ஸ்ட் ஒரு டைட்டில் கார்டு ஓகே கொடுத்தாச்சு இப்போ இதுல வந்து மியூசிக் இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா போட்டோஸ் இந்த மாதிரி இருந்ததுன்னா 3D எஃபெக்ட்ஸ் வந்து சேர்க்கும் இதுதான் இதுல சூப்பரா இருக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்களேன் எக்ஸ்ப்ளோஷன் இங்க நடுவுல இது வரும்போது பொம் அப்படின்னு வெடிக்கும் நான் இப்போதைக்கு அப்படியே ரேண்டமா கொடுத்துட்டு வரேன் இப்ப பாருங்க இது இருக்கு இதுக்கு 3D எஃபெக்ட் எஃபெக்ட்ஸ்ல போயிட்டு இப்போ இது பாத்தீங்கன்னா இது என்னது இது கொடுத்தோம்னா பொருத்தமா இருக்கும் இது ஒரு அட்டாமிக் ரியாக்ஷன் இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த சவுண்டோட அந்த வால்யூமோட வால்யூம் கூட ஹையா வச்சுக்கலாம் நம்ம டன் இப்ப இந்த ஸ்லைடு வரும்போது பாத்தீங்கன்னா இப்ப இருமே இதை ஓட்டி காமிக்கிற பாருங்களேன் ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்ப பாருங்க இப்ப அப்படி எல்லாம் ஒரு ஜிம் டகடகடகடகடு குடு 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 அப்படின்லாம் இந்த சவுண்ட் எல்லாம் நல்லா அழகா வரும் இப்ப இந்த இடத்துல வந்து ரெயின் இல்லையா மழை பெய்யற மாதிரி இருக்குல்ல இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நான் உங்களுக்கு கற்பனைக்கு விட்டுறேன்டா மழை பெய்யற சவுண்டு தண்ணி பபிள்ஸ் போற சவுண்டு மொத்த இதுக்கும் பாத்தீங்கன்னா இதுல மழை பெய்யற மாதிரி இருக்கு அப்படின்னா அதுல அப்படியே ப்ளும் 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 அப்படின்னு பபிள்ஸ் எல்லாம் போற மாதிரி இருக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு ஒரு பறவை இருக்குல்ல அப்ப 3D எஃபெக்ட்ல நம்ம என்ன பண்ணலாம் பட்டர்ஃபிளைஸ் எல்லாம் பறக்கிற மாதிரி இருக்கும் சோ அதை வந்து இதுல கிளிக் பண்ணி கொடுக்கலாம் இதுல வந்து நீங்க சைஸும் அட்ஜஸ்ட் பண்ணலாம் இப்ப இந்த பட்டர்ஃபிளைஸ் இங்க இருக்கு அது எதுல இருந்து எது வரைக்கும் வரலாம் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணியும் கொடுக்கலாம் சோ டன் அப்படின்னு கொடுத்துட்டேன் அடுத்தது செல் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் இங்க பாருங்க கிளாஸ்ல தான் வரைஞ்சி வச்சிருக்காங்க எவ்வளவு அழகா வரைஞ்சிருக்காங்க நீங்களும் எல்லாம் சூப்பரா வரவீங்கல்ல ட்ரை பண்ணி பாருங்க என்ன நெக்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க இல்லையா ஸ்கூலுக்கு வர்றதுக்கு அந்த மாதிரி டைம் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் பிளான் பண்ணி இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டியா நம்மளோட கிளாஸ்ல வந்து வரைஞ்சி வச்சுக்கலாம் ஸோ கலர்டு லைட்ஸ்ன்னு இருக்கு இது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது இதை நான் வந்து கொடுக்குறேன் இது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சென்டர்ல ஒரு இடத்துல வந்து அழகா கலர் கலரா லைட்ஸ் வர ஆரம்பிச்சிடும் அண்ட் தென் ஐ எம் ஹாப்பி எமோஜிஸ் இருக்கு எமோஜிஸ்க்கு என்னென்ன கொடுக்கலாம் என்ன வேணா கொடுக்கலாம் நம்ம இஷ்டம் இது நம்ம வீடியோ இல்லையா சோ என்ன வேணா நம்ம கொடுக்கலாம்
ஸோ சந்தோஷமா இருக்கிறதுனால எமோஜிஸ் ஹார்ட் ஸ்பார்க்கிள்ஸ் கொடுக்கலாம். டன். எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்னு கிளிக் பண்ணிட்டு அப்படியே டன் கொடுக்க போறோம் அவ்வளோதான். ஸோ பி இதுலேயும் PDF கொடுக்குறோம். கொடுத்துட்டு அதை ஸ்க்ரால் பண்ணி பார்க்குறோம். இங்க பாருங்க லேசர் வால் எல்லாம் அப்படியே மியூசிக்கோட நல்லா இருக்கும் இது எல்லாமே. அடுத்தது இது வரைக்கும் கொடுத்துட்டோமா, நிறைய இருக்குல்ல. சோ நம்ம என்ன பண்ண, டைமுக்காக நான் வந்து என்ன பண்றேன், நிறைய வந்து இப்போ டெலிட் பண்ணிக்க, டெலிட் பண்ணிட்டு பண்ணி நேரம் கருதி இதெல்லாம் டெலிட் செய்யப்படுகிறது. ஓகே, ஏன்னா 55 படம் இருந்துச்சு இல்ல இதுல, அதனாலதான். குட் ஐடியாஸ், இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, ஏன்னா அந்த வீடியோல இருக்கும் ஆல்ரெடி. ஓகே, அந்த வீடியோல இருந்து கூட அந்த வீடியோவையும் இதுல நம்ம என்ன பண்ணலாம், சேர்த்து ஒரு வீடியோவா வந்து நம்ம மாத்த முடியும். ஓகே, இது வரைக்கும் இதுல இருந்துட்டு போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எல்லாரும் டெலிட் பண்றதுக்குள்ள டைம் ஆயிட போகுது. இப்போ இதுல மியூசிக் சேர்க்கணும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல போயிட்டு கிளிக் பண்ணிடுறோம். கிளிக் பண்ணிட்டு கஸ்டம் ஆடியோ, நம்மளும் குரல் கொடுக்கலாம், பேக்ரவுண்ட் மியூசிக்கும் நம்ம கொடுக்கலாம். இப்போ பேக்ரவுண்ட் மியூசிக்னு கொடுத்துட்டு இதுல நிறைய வரும். ஸோ பிளாசமிங் அப்படின்னு கொடுக்குற இதுல மியூசிக் வந்து ஃபுல்லாகவும் வைக்கலாம், நம்ம குரலும் சேர்ந்து இருக்குன்னா இதுல இருக்கலாம். இப்ப சிங்க் யுவர் வீடியோ டு த மியூசிக் பீட்னு கொடுத்துட்டு டன்னு கொடுத்துட்டோம்னா இப்போ இதுல வாய்ஸ் இது வர ஆரம்பிச்சிடும் இந்த மியூசிக். ஓகே, இப்ப நமக்கு இல்ல இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் எனக்கு வேண்டாம், இதெல்லாம் ஒரே கேட்டு கேட்டு போர் அடிக்குது அப்படின்னா இதுல நிறைய இருக்கு. ஸோ எது வேணாலும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு டன்னு கொடுத்துட்டீங்கன்னா அந்த மியூசிக் தான் அதுல இருந்து வரப்போகுது. ஸோ இங்க இருந்து கிளிக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டு இதென்ன பண்ணும், ஏதோ ஒன்று பண்ணும், இதை பண்ணிடுறோம். ஓகே, இப்போ ரெண்டு மூணு பண்ணிட்டோம்னாலும் அதுவும் வந்து என்ன ஆகும், பிளே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால அதை என்ன பண்ணக்கூடாது, நம்ம வந்து அண்டுவும் பண்ணிக்கலாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னா. அடுத்ததா பாத்தீங்கன்னா இதுல நம்மளோட வாய்ஸும் சேர்க்கலாம். இப்போ கஸ்டம் ஆடியோ அப்படின்னு இருக்கு, இதுல பாத்தீங்கன்னா ஆட் ஆடியோ ஃபைல், இதுவும் வந்து அந்த இன்சர்ட் ஃபைல் சொல்ற மாதிரி தான். ஓகே, லெஸ் தென் 1 minute வந்துருச்சுருக்கண்ணே. ஸோ நான் வந்து இதுல வீடியோவா செக் பண்றதை மட்டும் இப்போ எப்படி கன்வெர்ட் பண்றது அப்படிங்கறத நான் வந்து காமிச்சிடுறேன். ஜஸ்ட் ஒண்ணுமே இல்லை இது. இந்த பாருங்க பினிஷ் வீடியோ, அப்படியே இதுல பாத்தீங்கன்னா சைஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹையஸ்ட் ரெக்கமெண்டட் கொடுத்துடுறேன், எக்ஸ்போர்ட், அவ்வளவுதான், வீடியோ ரெடி. அப்படியே கிளாஸ் ரூம் ஐடியாஸ்ல